இன்றைக்கி வந்து இட்ஸ் எ ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் சரி, இந்த வீடியோக்கும் சரி, இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தனுக்கும் சரி. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா வந்து இட்ஸ் எ டெலிவரி வீடியோ. ஃப்ரெண்டு வந்து பைக் டெலிவரி எடுக்கிறான், வெர்ஷன் 4. ரொம்ப எக்ஸைட், எனக்கே எக்ஸைட்டடாக இருக்குது. அவன் எப்படி ஃபீல் பண்ணான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ வந்து இப்போ நான் வந்து போயிட்டு அவன் பிக் பண்ணிட்டு நேராக ஷோரூம் போகிறோம். போயிட்டு நான் வந்து அவங்க அப்படியே அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அவன் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அவன் உள்ளதாக இருக்கான், ஃபோன் பண்ணிட்டான், வருவான். இப்போ வந்தோடனே போயிட்டு லெட் செலிப்ரேட் த செலிப்ரேஷன்ஸ். இன்னொரு யமகாலேருந்து இன்னொரு பைக், இவர் தான் பைக் ஓனர், புது பைக் ஓனர். வா ப்ரோ, ஒரே ஜாலி தான் போலையே, ஒரே குதூகலமாக இருக்குது மூஞ்சிலாம். சுரேஷ் அவனை பிக் பண்ணிட்டு அப்படியே நேராக போயிட்டுருக்கேன். கேக்குக்கெலாம் ஆர்டர் பண்ணிட்டுருக்காப்பல ஆள் ஜாலியாக. ஒரு ஈவெண்ட் தான் இன்றைக்கி நம்மளுக்கு, ஜாலி தான். ஸோ வந்து இது ஆக்சுவலாக வந்து வண்டி வந்து பாலவாக்கத்தை புக் பண்ணோம், பட் வந்து டெலிவரி வந்து இங்கே துறைப்பாக்கம் ஷோரூம் தான், நம்ம ஷோரூம் தான், பக்கத்தில் தான் இருக்குது எனக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நிமிஷம் தான், போயிடலாம். டிராஃபிக்காக இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் கடுப்பாகுது. வீட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் இந்த ஷோரூமு, ஆனால் இதுக்கே எவ்வளோ நேரம் போட்டு தருக்க போகிறோம். டிராஃபிக் சாக்ஸ் காய்ஸ். இதுக்கப்புறம் வந்து MT V4 அது இதுன்னு வச்சு வீடியோ போடலாம் ஜாலியாக. நேக்கடும் இருக்குது, ஸ்போர்ட்ஸும் இருக்குது நம்மள்ட்ட. இதுக்கப்புறம் சிலாம் வந்து இவன் வந்து ஸ்கூல்லேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வச்சுட்டுருக்கோம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வண்டி எடுக்கிறதுன்றதே ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது ரெண்டு பேருக்கும். அப்படி இப்படி நான் அலைஞ்சி புழிஞ்சி நான் எங்கள் வீட்டில் கையில் கல் வந்து வாங்கிட்டேன். இவனுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, பட் எனிவே ட்ரீம் இஸ் ஆல்வேஸ் சக்ஸஸ். ஸோ லெட்ஸ் ஃபன் தான். ஓகே கைஸ், நான் வந்து ஷோரூம் வந்தாச்சு, ஷோரூம் வந்தாச்சு. ஸோ எஸ் ஷோரூம் வந்தாச்சு, நம்ம வந்து வண்டிக்கு பார்க் பண்ணிட்டு அப்படியே போவோம். இதோ வெளியே அடிக்குது வண்டி ரெடியாக. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்தாச்சு, நம்ம வண்டி வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். வண்டி வெளியில் இருக்குது, இங்கே ரெண்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்ருக்கோம். நான் முடித்தோடனே வண்டியை காட்டுறேன், ஏன்னா வந்து வெளில கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஸோ சினிமேட்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் வந்து நாளைக்கு கூட எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இதை பண்ணி மீதி வண்டியில் இங்கே ஃப்ரெண்ட் நிற்குது, அவங்க காட்டுறேன். இவ்வளோ வண்டி நிற்கிச்சு, ஃபுல்லாக வந்து யமகா ப்ராடக்ட்ஸ் தான், ஃபுல்லாக யமகா ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளுக்கு. V4 R15 M. ஆனால் எம்ப வண்டியே காணும், MT காணுமே எனக்கு. அப்புறம் என்ன ப்ரோ, நம்ம வண்டியை காணும், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஓனர் வந்து இங்கே உட்காந்து ஃபார்மாலிட்டிஸு எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்காரு. மூஞ்ச பண்ணுவாங்க, எவ்வளோ எவ்வளோ ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கான். அவசரத்தில் ஹெல்மெட் விட்டோட்டான் வண்டி வரத்துக்கு. நம்ம வண்டி டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஹெல்மெட் வாங்கியாச்சு. ஸோ வந்து இவன் வந்து வண்டி டெலிவரி எடுக்கும்போது வந்து ஹெல்மெட் நாங்கள் வாங்கிட்டோம், தாமத்தில் போய் வாங்கின ஹெல்மெட்டு. ஸோ வந்து இவன் வந்து என்ன பண்ணால், ஹெல்மெட் வந்து வீட்டில் வச்சுட்டோம். ஸோ வந்து அக்கா வந்து ஃபோன் பண்ணி எத்தனை சொல்லுவோம், வரமும் எத்தனை சொல்லுவோம் எடுத்துகிட்டு எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல், அதுதான் வந்து ஸ்பெஷல் மூமெண்ட் இங்கே. ஸோ நீங்களும் கூட சேர்ந்து ஃபீல் பண்ணுங்கள் அந்த ஃபீலை, நம்ம பைக் எடுக்கிற மாதிரி. இப்போ திருப்பி எங்கடா அதே ரோட்டில் போகிறானு கொஞ்சம் பக்கலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து இந்த நெக்ஸ்ட் டே எங்கன்னா வந்து இன்னொரு V4 டெலிவரிக்காக வந்து போயிட்டுருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே வீடியோவாக வந்து மர்ச் பண்ணி போட்டலான்றதுனால தான் வந்து அந்த வீடியோ பாதியிலே வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். அது கூட வந்து இந்த வீடியோவும் சேர்த்து போட்டுறேன். ஜானு ஜிபின் ரெண்டு பேருமே வந்து V4 தான் எடுக்கிறாங்களா? ஸோ வந்து அவனோட வண்டி வந்து ஒரு 2 டேஸ் பேக் தான் எடுத்தான், இவன் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு எடுக்கிறதுனால வெயிட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒரு வீடியோ போட்டலான்னு தான் வெயிட் பண்ணிருக்கேன். இன்றைக்கி போயிட்டு இதையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து இந்த வீடியோ போட்டுருவேன். அப்படி நான் நாளைக்கு போடலைன்னா என்றைக்காக வரலாம், கண்டிப்பாக வரும் வீடியோ. V4 ஒரே V4 மயமாக இருக்குது நம்மளை சுற்றி. இன்றைக்கி இல்லை, இதுக்கப்புறம் இனிமேல் ஒரே V4 மயம் தான், பிளாக்கு ப்ளூ. இவன் எடுக்கிறது வந்து பிளாக் கலரு, ஜான் வந்து ப்ளூ கலரு. அப்படியே ஷோரூம் மாஸ்டரில் போயிட்டு அதேமாரி சினிமேட்டிக்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலவையான வீடியோவாக வந்து உங்களுக்கு போடுறேன். எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு நிஜமாக தெரியல, பார்ப்போம் எடிட் பண்ண. எனக்கு என்ன, இவனுங்க ஜாலியாக வண்டி எடுத்துறாளுங்க, எடிட் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு தான் பெரிய தலைவலியாக இருக்குது. சன்னதான் ஹாப்பி மூமெண்ட்.
கூட இருக்கிறவங்க வண்டி எடுக்கும் போது நம்மளுக்கும் ஜாலியாக தான் பாருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இவன் வந்து வீட்டாண்டா இவன் எனக்கு இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஸ்கூலில் வந்து ஜான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எடுக்கும் போது தனி வைபு தான், ஹாப்பினஸ். லைஃப்பில் இந்த மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் சான்ஸே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் பைக் ஷோரூமில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சின்ன வயசுலேருந்து நம்ம ஆசைப்பட்டு கனவு கண்டு அது நடக்க போகிற டைம், எல்லா பசங்க வாழ்க்கையிலும் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். 1000 cc 100 cc நமக்கு ஒரு பைக், நம்மளோட பைக் கண்டிப்பாக எல்லோருக்கும் நடக்கும். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மிஷின், இட்ஸ் அண்ட் எமோஷன்.